بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கும். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் மணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அடுத்து வந்து நம்ம சில முக்கியமான சில விஷயங்கள் பாதுகாப்பு தேடுவதற்கான சில வழிமுறைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கந்திஷ்டி சம்மந்தமாக நம்ம சொன்னோம். கந்திஷ்டி சம்மந்தமாக சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை நம்ம விட்டுருக்குறோம். அகமதில் 16023 செய்தி. அகமதில் 16023 செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு சஹாபி ஆமீர் என்ற ஒரு சஹாபி அவங்ககிட்ட வராங்க. வந்து என்ன செய்கிறாங்க, அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. கண்ணுனால பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலாம யக்துல் அஹதுக்கும் அஹாகு, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரை கூட கொலை செய்ய விரும்புவாரா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், கந்திஷ்டி ஒரு மனுஷனை மரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதிகமான மரணங்கள் என்னுடைய உம்மத்தில் கலாக்கத்திற்கு பிறகு இந்த கந்திஷ்டினால் ஏற்படுது அப்படிலாம் நம்ம ஹதீஸ் படிச்சிருக்கோம். அப்போ இந்த கண்ணுனால உங்களுடைய கந்திஷ்டியை போட்டு உங்களுடைய சகோதரரை கொல்ல நீங்கள் விரும்புகிறீங்களா என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு ஆளை ஒரு சகோதரரை பார்க்குறோம், அவருடைய நடையிலையோ அவருடைய உடையிலையோ அல்லது அவற்றை வேறு விஷயங்கள்லையோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அலா பர்ரக்த லஹு, அவருக்காக நீங்கள் அபிவிருத்தி தேட மாட்டீங்களா? அப்போ என்ன செய்யணும், ஒரு சகோதரர்கிட்ட நம்ம பார்க்குறோம் அவருடைய அழகையோ அல்லது அவருடைய உடல் அமைப்பையோ அல்லது அவர் வச்சிருக்கிற வாகனத்தையோ அவர் வச்சிருக்கிற செல்வத்தையோ அவற்றை இருக்கிற பெண் மக்களையோ அவர் வீட்டையோ எதையோ ஒன்று பார்க்குறோம். நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், நமக்கு தன்னை மீறியே அந்த எமோஷனில் நம்ம என்ன செய்வோம், ஏங்கிடுவோம் அல்லது ஏதாவது பொறாமப்பட்டுருவோம் அல்லது ஏதாவது ஒன்று இவனுக்கா இப்படி நடந்துச்சு என்று நமக்குள்ளே புலம்புவோம். இந்த மாதிரி நேரத்தில் ஸல்லல்லாஹு அவங்க காட்டின ஒரு வழிமுறை என்ன, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தி செய்வானாக. அப்போ சின்ன குழந்தைகளை பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ஆச்சரியம் அளிக்க வகையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடணும், உடனே பாரக்கல்லாஹ்னு சொல்லணும். ஒரு சகோதரன்ட்ட அவன்கிட்ட நம்ம செல்வத்தை பார்க்குறோம், பாரக்கல்லா, இன்னும் அல்லாஹ் உனக்கு அபிவிருத்தியே, இப்படி சொல்லிட்டா மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது. மனசுக்குள்ளே இருக்க எல்லாமே அந்த குரோதம் விரோதம் அது மேலே இருக்கிற எதுவுமே என்ன இல்லாமல் போயிடும், சுத்தமாக அடிபட்டு போயிடும். அப்போ பாரக்கல்லா என்ன செய்யணும் சொல்லுங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு வழிமுறைகளை நமக்கு காட்டுதாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் வந்து இதெல்லாம் பொதுவான பாதுகாப்பு தேடுறதுக்கான வழிமுறைகள், அதில் நம்ம ஒன்று ஒன்றா சொல்லுவோம். யார் காலையில் 7 அஜுவா பேர்த்தம்பழங்களை எடுத்துக்கொள்கிறாரோ, லம் எவ்வொரு தாலிகள் எவ் சம்முன் வலாசுகிறோம், அன்றைய நாளில் அவருக்கு வந்து விஷமோ சூனியமோ அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, சஹீஹுல் புகாரில் என்ன செஞ்சுருக்கு இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் நம்ம தூங்க போகிறோம், இரவு நேரத்தில் தூங்க போகிறோம், இரவு நேரத்தில் தான் நிறையா என்ன மனுஷனுடைய இதை மீறி நிறைய காரியங்கள் எப்போ நடக்குது, இரவு நேரங்களில். இப்போ இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னால் நம்ம ஒளி செஞ்சுட்டு என்ன செய்யணும், தூங்கணும். ஒளி செஞ்சுட்டு என்ன செய்யணும், தூங்கணும். ஒளி செஞ்சுட்டு தூங்குறதுனால என்ன லாபம் தெரியுமா, என்ன லாபம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவர் ஒருவர் சுத்தமான நிலையில் இரவு தங்குவாரோ அவருக்கு பக்கத்தில் அவருக்கு உடல் அருகாமையிலேயே ஒரு மலக்கு என்ன செய்கிறார், அங்கே இருக்கிறாரு. காலையில் ஆகின்ற வரை அந்த மலக்கு இருந்து கொண்டு அல்லாஹு மக்ஃபிர் லி அப்திக, இறைவா உன்னுடைய அடியாருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, இன்னமும் பாத்த துவாகிறன். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சுத்தமான நிலையிலேயே மரணிச்சிருக்கிறாரு. மலக்கு உட்கார்ந்து பாதுகாப்பு தேடிக்கிட்டு இருக்கிறார், பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவன் மலக்கு பக்கத்தில் உட்காரும் பொழுது எந்த கெட்ட ஜின் சைத்தான்களை என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. அப்போ ஒளி செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும், தூங்கணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், பெரும்பான்மையான வீட்டில் டிவி பார்த்த நிலையிலேயே, டிவி பார்க்குறது அது வந்து மார்க்கத்துக்கு மரணான ஒரு விஷயம், தப்பான காரியங்களை பார்த்துட்டு அப்படியே என்ன செஞ்சிடறாங்க, படுத்துடுறாங்க. அப்போ கனவுல எல்லாம் வர்த்தனை செய்யும்,
கனவுல எல்லாம் வர்த்தனை செய்யும், ஜின் வந்துருச்சு, அது வந்துருச்சு, பேய் வருது, என்னை விரட்டுது, புலி விரட்டுது, யானை விரட்டுது, அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? மார்க்கத்தின்படி, மார்க்கம் காட்டுற வழிகாட்டின்படி என்ன செய்யறல அவங்க இரவுக தங்குறது இல்லை. அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜமாத்து தொழுகையை பேணி பாதுகாக்கணும். ஜமாத்து தொழுகை இன்னைக்கு நம்மள நிறைய பேர் குரான் சுன்னாவை பேசக்கூடிய மக்கள்கிட்ட கூட இந்த நடைமுறை இருக்க மாட்டேங்குது. ஏதோ டைம் இருந்தால் வரும், இல்லைன்னா என்ன? ஆக விருப்பப்படிதான், ஆக தேர்வு செய்யறது தான். லோக்கல்ல சும்மா இருந்தோம்டா ஜமாத்துல வந்து கலந்துக்கிறது, இல்லைண்டா இல்லை. இப்படி ஒரு சட்டம், எழுதப்படாத சட்டத்தை நம்ம சகோதரர்கள் எழுதிட்டு இருக்காங்க, நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு கிராமத்துல ஒரு மூன்று நபர்கள் இருந்து அந்த இடத்துல ஜமாத்து தொழுகை நிலைநிறுத்தப்பட்டால், ஜமாத்து தொழுகை நிலைநிறுத்தப்பட்டால் என்ன, அங்கே வந்து ஷைத்தான் வந்து அவளை அவங்கள சூழ மாட்டான். ஆனால் மூன்று நபர்கள் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு ஊரில் இருந்து ஜமாத்து தொழுகை நடைபெறவில்லை என்றால் இல்லா இஸ்தஹவத அலைஹிம் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை சூழ்ந்து கொள்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜமாத்து தொழுகையில வந்து கலந்து கொள்ள, ஜமாத்து தொழுகையில வந்து கலந்து கொள்றது ஷைத்தானை விட்டு நம்மளுக்கு என்ன செய்யும், அது பாதுகாக்கும். அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஹலல் ஹலா, ஒருவர் உங்கள ஒருவர் பாத்ரூம்ல நுழைஞ்சீங்கன்னா அல்லாஹும இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் ஹபாயிசி என்ற துவாவை என்ன செய்யணும், ஓதணும். சரியா? அடுத்து வந்து ஒருவர் தன்னுடைய மனைவி இடத்துல செல்லும் பொழுது, மனைவி இடத்துல செல்லும் பொழுது அல்லாஹும ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனி என்ற துவாவை ஓதிக்கணும்னு சொல்லி சல்லல்லாஹு சொல்றாங்க. இப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு மத்தியில குழந்தை பிறந்தால், குழந்தை உண்டானால் லம் எதுர்ருகு ஷைத்தான் வலவி சொல்லித்தாடி, ஷைத்தான் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பையும் எந்த இடையூறையும் ஏற்படுத்த மாட்டான் சல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம அன்றாடம் இந்த துவாக்களை நம்ம என்ன செய்யணும், ஓதிக்கிட்டு வரணும். இதெல்லாம் பாதுகாப்பு தேடுறதுக்கு சல்லல்லாஹு சொல்றதுடைய வழிமுறை. அமெரி சஹீஹுல் புகாரியில 3275 செய்தியில் என்ன வருது, இதா அவைத்த இலா ஃபிராஷிக், விரிப்பில் நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னா தூங்குறதுக்காக வேண்டி, ஃபக்கர ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி நீங்கள் ஓதுங்க. இப்படி ஓதினால எசால அழைக்க மினல்லா ஹாஃபிதும், அல்லாவிடம் இருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாவலர் அங்கே இருப்பார், அல்லாவிடமிருந்து வந்த ஒரு பாதுகாவலர் உங்களுக்கு இருப்பாரு. வலா ஏக்ரபுக்க ஷைத்தான், ஷைத்தான் ஹத்தா துஸ்பிக, காலை வரை வரை என்ன செய்யப்பட்டா ஷைத்தான் நெருங்கவே மாட்டான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப ஆயத்துக்கு குர்சி என்ன செய்யணும், ஓதணும். ஆயத்துக்கு குர்சி என்ன செய்யணும், ஓதணும். சுன்னத்தான தொழுகைகள்லாம் நம்ம தொழுகிறோமா இல்லையா, நஃபிலான வணக்கங்கள், ஃபர்தான தொழுகைகள், அதில் நம்ம என்ன செய்யலாம், ஆயத்துக்கு குர்சியை நம்ம ஓதலை மனநிலை செஞ்சு அதை ஓதும் பொழுது, அன்றாடம் ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது ஷைத்தானுடைய எந்த ஒரு தீங்கும் நமக்கு என்ன செய்யாது, ஏற்படாது. அதுமாரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒருவர் காலையில் சொல்வார் என்றால் என்ன, வகானத்துல ஹிர்ஸம் என ஷைத்தான், ஷைத்தான்றது ஒரு பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கும், மாலை வரை இப்படி கிடைக்கும் சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், காலையில் மாலையில் இப்படி வர மறுநாள் காலை வரை என்ன செய்யும் அவருக்கு ஷைத்தான்றது ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி பிஸ்மில்லாஹி அல்லதீ லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம், இப்படி மூன்று தடவை சொன்னா அவருக்கு எந்த ஒரு திடீரென வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும் வரவே வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம அன்றாடம் காலையிலேருந்து சுபு தொழுகைக்கு பிறகு இருந்த இடத்திலேயே இந்த துவாவை நம்ம ஓதுனா நம்மளுக்கு என்ன செய்யும், பாதுகாப்பு கிடைக்கும். பிஸ்மில்லாஹி அல்லதீ லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். அதுமாரி வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னா ஷைத்தான் அவன் பக்கம் நெருங்க மாட்டான். மலக்குகள் உட்கார்ந்து சொல்றாங்களா, இவர் வழிகாட்டப்பட்டு விட்டார், இவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார், ஷைத்தானிலிருந்து இவர் விளக்கப்பட்டு விட்டார் என்று மலக்குகள் உட்கார்ந்து என்ன செய்றாங்களா அந்த நேரத்தில் சொல்றாங்களா. அப்ப இந்த மாதிரிலாம் நம்ம துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தரும் பொழுது, அதை காட்டி தந்த துவாக்களை நம்ம ஓதும் பொழுது நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுது. அதேமாரி எவர் ஒருவர் ஒரு இடத்துல தங்குறார் என்றால் அவர் அவுது பி கலிமாத்துல்லாஹி தாமாத்தி மின் ஷரிமா ஹலக், இப்படி ஒருவர் ஓதுனா லம் எதுர்ரு ஷையன் ஹத்தா ஏர்தஹில மின் மன்சிலிஹி தாரிக், அவர் அந்த இடத்துல இருந்து
பயணமாகின்றவரை திரும்ப பயணமாகின்றவரை அவருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் சைத்தான் ஏற்படுத்த மாட்டான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கான பாதுகாப்புகள். எப்படிலாம் நம்ம சைத்தான்றது ஜின்கள்கிட்ட இருந்து மற்ற தீங்குகள் இந்த அபாயங்களில் இருந்து முசீபத்துகளில் சோதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் என்று நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு காட்டி தரப்பட்ட வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அன்றாடம் கடைபிடிக்கணும். அதே மாதிரி குல் அவுது பி ரப்பில் ஃபலக், குல் அவுது பி ரப்பின் நாஸ். இந்த ரெண்டு சூராவுக்கும் ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? அல் முஅவ்விதத்தைன். என்ன அர்த்தம் அதுக்கு? பாதுகாப்புக்குரிய இரண்டு சூறாக்கள், பாதுகாப்பு தேடப்படக்கூடிய இரண்டு சூறாக்கள். நீங்க இந்த குல் அவுது பி ரப்பின் நாஸ் இருக்கா இல்லையா, அதை நீங்க பாருங்க. சுபஹானல்லாஹ், அதில் எவ்வளோ விஷயங்களை அடங்கியிருக்கு தெரியுமா? குல் அவுது பி ரப்பின் நாஸில் அதில் ருபூபியத் வருது. குல் அவுது பி ரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், அல்லாஹ்வுடைய அஸ்மா வருது. இலாஹின் நாஸ், உலூகியத்து வருது, தௌஹீது உலூகியா வருது. மூன்று தௌஹீதுகளுமே அதில் இருக்குது. எதில்? குல் அவுது பி ரப்பின் நாஸில். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு சூறாவில் மூன்று தௌஹீதும் அடங்கியிருக்கக்கூடிய இந்த சூறா. அதேமாரி நீங்கள் சூரத்தில் ஃபாத்திகா பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது மூன்று தௌஹீதோடு ஆரம்பித்து சூரா அன்னாஸ் அந்த குரானை முடிக்கும் பொழுது அதே மூன்று தௌஹீதோடு முடிச்சிருக்கிறான். மூன்று தௌஹீதை சொல்லி அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு தேடுறோம். எப்படி பாதுகாப்பு தேடுறோம் தெரியுமா? குல் அவுது பி ரப்பின் நாஸ், மனிதர்களுடைய இறைவனே, ரட்சகனே, மனிதர்களுடைய ரட்சகனே, உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அதிபதியே, உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மனிதர்களின் வணக்கத்திற்குரிய தகுதியான கடவுளே, இறைவனே, அல்லாஹ்வே, கடவுளேங்கிற வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது, அல்லாஹ்வே, உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாஸ், ஒவ்வொரு வஸ்வாஸ், ஒவ்வொரு ஊசலாட்டத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல் கன்னாஸ், அவன் மறைந்திருந்து, யு வஸ்வீசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இப்படியாப்பட்டவர்கள் ஜின்கள்லையும் இருக்காங்க, மனிதர்களையும் இருக்கிறாங்க. அல்லாட்ட அவனை புகழ்ந்து பாதுகாப்பு தேடணும்னு அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தானான். அதுவும் தௌஹீத சொல்லி, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த தௌஹீத், மூன்று தௌஹீதுகளையும் சொல்லி விளங்கி அதை நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வணக்கங்க உபரியான வணக்கங்கள் எல்லாம் பெண்களும் ஆண்களும் இந்த சூறாக்களை நம்ம என்ன செய்யணும், அதிக அதிகமாக ஓதும். எல்லா தொழுகைகளையும், பரதான தொழுகைகளை கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஓதி இதை நம்ம தொழலாம். சுண்ணத்தான தொழுகை, நஃபிலான வணக்கங்கள் இது ஓதும்போது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும், பாதுகாப்பு கிடைக்கும். நாம் எதை இந்த வகுப்பில், கல்வி வகுப்பில் நம்ம படித்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தணும், அதை அமல்படுத்தணும். அதை அமல்படுத்தும் பொழுது தான் நமக்கு உண்மையான பாதுகாப்பும் வெற்றியும் அந்த முழுமையான நன்மையும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.